ओम अज्ञान तिमिरांधस्य ज्ञानं जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूप कदा मह्यं तदा दीक्षपदांतिकं वंदेहं श्री गुरु श्रीयुत पदकमलं श्रीगुण वैष्णवांश श्रीरूपं साक्रजातं सगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान सगन ललिता श्री विशाखान्वितांश हे कृष्ण करुणा सिंधु दीन बंधु जगत्पदे गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये वांचा कल्प तरुभ्यश्च कृपा सिंधुभ्येवच पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णु पादाय कृष्ण प्रष्टाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवाति भाषादि देशधारिणे नमो विष्णु पादाय कृष्ण प्रस्ताय बुदले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नम आचार्य पादाय निताय कृप प्रदायने गौर गद दामदाय नगर ग्राम धारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वाषादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 रामा राम राम हरे 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 कृष्णा वन्स अगेन वेलकम एवरीवन। सो इत वांग आराव अध्याय पातीटको आराव अध्याय तलेप ध्यान योग सो नाम एपी ध्यान पड़े नाम कतिका ध्यान पड़ोद कुरीकोल இவ்வளவு கிளாஸ் கேட்டிங்கல்ல சொல்லுங்க கோலாகம் போறது மாதிரி ஞானம் பண்றவங்களோட குறிக்கோள் என்ன பக்தி யோகிக்கு தான் கோலோகம் தியான யோகியோட குறிக்கோள் என்ன மனதை ஒருநிலைப்படுத்தி கிருஷ்ணரை ஒருநிலைப்படுத்தி பகவானை லோகத்தை சரணடைவது இல்ல ஜோதியா ஆகுது மாதாஜி இல்ல தியான யோகி உள்ள இருக்கு யாரு மேல தியானம் பண்ணுவாங்க முதல்ல நம்ம அதான பகவான் இப்ப யார சொன்னீங்க பரமாத்மா மேல கரெக்டா சொன்னீங்க யார் சொன்னீங்க மாதாஜி உங்களுக்கு ஃபுல் மார்க் 100 மார்க் மாதாஜி தேங்க்யூ மாதாஜி அம்மா மேல தியானம் பண்ணுவாங்க அதுதான் ஒரு சிம்பிள் லைன் தான் எதிர்பார்த்தேன் நீங்க கோலோகா வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க அதுக்குதான் ஓவரா யோசிக்க கூடாதுங்கிறது நான் என்ன கேட்டேன் தியான யோகியோட டார்கெட் என்ன கேட்டேன் அவரு பரமாத்மா தியானம் பண்ணுவாரு சிம்பிளா இல்லீங்களா சோ அதுதான் நம்ம வந்து அந்த சாப்டர் ஃபுல்லா அதான் பார்த்தோம் கூடவே பிரபுபாத் வந்து பக்தி யோகி என்ன பண்ணுவான்னு கூடவே ஹரே கிருஷ்ணா அப்பப்ப எல்லாரையும் மியூட் பண்ண வேண்டியதா இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ஸ்லோகம் வந்து 45 நம்ம இந்த மூணு ஸ்லோகா தான் இருக்கு 45 46 47 பார்த்துட்டு நம்ம ஒரு சம்மரி இந்த சாப்டரோட சம்மரி நாம வந்து இப்ப பார்க்கலாம் சரிங்களா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரையே நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி பிரத்யத்னாத் யதமானஸ்து योगी संशुद्ध किल्पिषः अनेक जन्म संसिद्ध ततो याति परं कतिम् सुभाषिनी माताजी कैल बुक வச்சிருக்கீங்களா அமங் மாதாஜி தேரப்ப மொழிபெயர்ப்பு படிங்களா ஓகே மேலும் முன்னேற்றம் பெறுவதற்கான தீவிர முயற்சி எப்பவுமே மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதி ஜெய் சரிங்களா எப்ப படிக்கிறப்போ சொல்லுங்க படிங்க மேலும் முன்னேற்றம் பெறுவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபடும் யோகி
எல்லா களங்களிலிருந்தும் களங்கங்களிலிருந்தும் தூய்மை பெற்று இறுதியில் அநேக ஜென்மங்கள் பயின்ற பிறகு பரமகதியை அடைகின்றான். நல்லறம் கொண்ட செல்வம் மிகுந்த அல்லது புனிதமான குடும்பத்தில் பிறப்பவன் யோக பயிற்சியை மேற்கொள்வதற்கு தனக்குள்ள சாதகமான சூழ்நிலையை உணர்கிறான். எனவே முற்றுப்பெறாத தனது செயலினை மன உறுதியுடன் அவன் மீண்டும் தொடர்கிறான். அதன் மூலம் எல்லாவித பௌதீக களங்களிலிருந்தும் அவன் தன்னை முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொள்கிறான். இறுதியில் எப்போது அவன் எல்லா களங்கங்களிலிருந்தும் விடுபடுகின்றானோ அப்போது அவன் பரமகதியை கிருஷ்ண உணர்வை அடைகிறான். எல்லா களங்கங்களிலிருந்தும் விடுபட்ட பக்குவமான நிலை கிருஷ்ண உணர்வே. இது பகவத்கீதையில் 7:22-28 உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜனநாம் புண்ணிய கர்மணாம் தேத்வந்த மோக நிர்முக்தா பஜந்தேமாம் திருடவிருதா. மீனிங் படிங்க. பற்பல ஜென்மங்கள் புண்ணியம் செய்த பின் எல்லா களங்கங்களிலிருந்தும் மாயையின் எல்லா இருமைகளில் இருந்தும் முழுமையாக விடுபட்டவன் இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுபவனாகிறான். எஸ் ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்துட்டாங்க. என்னன்னா மேலும் முன்னேற்றம் பெறுவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபடும் யோகி எல்லா களங்கங்களிலிருந்தும் தூய்மை பெற்று இறுதியில் அநேக ஜென்மங்கள் பயின்ற பிறகு பரமகதி அடைகிறான். நாம இதுவரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஏதாவது கொஞ்சம் ஞாபகம் வருதா? மைல்டா நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? மீரா மாதாஜி சொல்லுங்க பாப்போம். வெற்றி அடையாத யோகியின் நிலை என்ன? வெற்றியடையாத யோகியின் நிலை பார்த்தோமா? சோ போன ஸ்லோகால நாம என்ன பார்த்தோம்? பரத முனிவர் பத்தி சொன்னீங்க. பரத முனிவர் பத்தி அடுத்தது இன்னொன்னு பார்த்தோம் இல்லையா? அவங்க அந்த பூர்வ ஜென்மத்திலயே அவங்க எல்லா வேலையெல்லாம் முடிச்சதுனால அவங்களுக்கு பெருசா அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல ஈடுபாடு இருக்காது. அது பார்த்தோமா போன ஸ்லோகம்? அவங்க எப்பவுமே அந்த பிராமணன் நிலை பிராமணன் உயர்ந்து நிற்பாங்க. எஸ் சோ இப்ப வந்து என்ன குடுத்துட்டாருன்னா பகவான் அடுத்தது இந்த மாதிரி முயற்சியில அந்த யோகி ஈடுபட்டு இருக்கப்போ அவர் வந்து தொடர்ந்து எல்லா களங்கங்களிலிருந்து தூய்மை அடைவாரு. சோ அவர் வந்து என்ன நம்ம பார்த்தோம், எடுத்தோன்னையுமே அவங்களுக்கு வந்து பக்தி கிடைச்சிரும். இந்த மாதிரி இருக்கிற யோகிங்க நல்ல ஒரு அந்தனர் குடும்பத்திலயோ இல்ல ஒரு ஆன்மீகியோட குடும்பத்திலயோ பிறப்பாங்க, எடுத்தனையுமே அவங்களுக்கு பக்தி கிடைச்சிரும். சோ அவங்க அதுல தீவிரமா முயற்சி பண்ணாங்க அப்படின்னா எல்லா களங்கங்களிலும் தூய்மை பெறுவாங்க. இறுதியில் இன்னொரு செக் வச்சார் பாருங்க பகவான், அநேக ஜென்மங்கள் பயின்ற பிறகு அப்படின்னு ஒரு செக் வச்சு விட்டார். அநேக ஜென்மங்கள் பயின்ற பிறகு பரமகதியை அடைகிறான். சோ இங்க பரமகதின்னு சொல்றது பகவானுடைய லோக சொல்றார். நீங்க என்ன எவ்வளவு உருண்டு எவ்வளவு தியான யோகம் உருண்டு பெரண்டு பண்ணாலும் பக்தி பண்ணா மட்டும்தான் பகவானை அடைய முடியும். அதை தவிர்த்து வேற ஷார்ட் ரூட்டே கிடையாது. உள்ளதுலயே ஷார்ட் ரூட் நம்மளுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துட்டார். அவர் வந்தப்ப பாத்தீங்கன்னா பகவான் தன்னுடைய அந்த பொக்கிஷத்தை வந்து திறந்து விட்டார். யாரு வேணாலும் வந்து எடுத்துக்கோங்க, எந்த குவாலிபிகேஷனும் இல்லை. ஜஸ்ட் நீங்க வாங்க வந்து எடுத்துக்கோங்க, யாரு வேணாலும் வாங்க. நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து என்னுடைய அந்த பொக்கிஷத்துல இருக்கக்கூடிய இந்த செல்வத்தை எடுத்துக்கோ. அது என்ன செல்வம்னா ஹரிநாமம். அதை நீ எடுத்து நீ அது மூலமா நீ திருப்பி எங்கிட்ட வா அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை வந்து நமக்கா அந்த ட்ரெஷரிவே ஓபன் பண்ணி விட்டார். எந்த வித தகுதியும் அவங்க எதிர்பார்க்கல. ஆக்சுவலா கிருஷ்ணாட்ட போறதுக்காவது கிருஷ்ணாவை நினைக்கிறதுக்காக நமக்கு தகுதி வேணும். ஆனா சைத்தன்ய மகாபிரபு அதை விட மெர்சிஃபுல், நித்யானந்த பிரபு அதை விட மெர்சிஃபுல். எவ்வளோ ஒரு பாவியா இருந்தாலும் நித்யானந்த பிரபு அணுகிட்டா சைத்தன்ய மகாபிரபு ஈஸியா அணுகிடலாம். அதனாலதான் நம்ம எப்பவுமே பாருங்க, குருவை நம்ம ஏன் அணுகிறோம்னா எப்பவுமே பகவான டைரக்டா அணுக முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா, கிருஷ்ணாட்ட நீங்க டைரக்டா போனீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரியே கிடையாது, அப்பாயின்மெண்டே கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே த்ரூ ஒன் ஏதோ ஒரு குரு மூலமோ இல்ல ஸ்ரீமதி ராதாராணி மூலமோ தான் நம்ம வந்து போக முடியும். சோ நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரை எப்படின்னா நாம குருவை அப்ரோச் பண்றோம். குரு வந்து இப்ப நம்ம ஒரு ஆஃபரிங்கே வைக்கிறோம்னா குருவுக்கு தான் ஆஃபர் வைக்கிறோம்.
குரு வந்து அது சைத்தன்ய மகாபிரபு கொடுப்பார், அவரு வந்து ஸ்ரீமதி ராதாராணி கொடுப்பார். ஸ்ரீமதி ராதாராணி தான் பகவானுக்கு கொடுப்பாங்க. திருப்பியும் பகவான சாப்பிட்டு பிரசாதமா திருப்பி ஸ்ரீமதி ராதாராணிக்கு வரும். ராதாராணி வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு கொடுப்பாங்க, அவரு திருப்பியும் குரு கொடுப்பாரு. அதுதான் வந்து நமக்கு வந்து பிரசாதமா வரும். சரிங்களா, குருவுடைய கருணை இல்லாம நம்மளால பகவானை அணுகவே முடியாது. யஷ பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஷ அப்பிரசாதாத் நக்கதி குதோபி. நீங்க குரு அஷ்டகம் கேட்டிருப்பீங்க, சில பேர் டெம்பிள் போனவங்களுக்கு தெரியும். மார்னிங் நம்ம பாடுவோம் குரு அந்த சம்சாரதாவா நளலீட லோகா, அதுல கடைசி ஸ்டான்ஸா இதுதான், யஷ பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஷ அப்பிரசாதா நக்கதி குதோபி. சோ பகவானுக்கோட கருணை நமக்கு வேணும்னா குருவோட கருணை இருந்தாதான் பகவானோட கருணை கிடைக்கும். குருவோட கருணை கிடைக்கலைன்னா ந கதி குதோபி, நமக்கு வந்து கதியே கிடையாது. அதனாலதான் பிரபுபாத் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பகவத்கீதையிலேயே வந்து அந்த சீட பரம்பரையில வந்தவங்கள்ட்ட கத்துக்கணும்னு நிறைய இடத்துல பிரபுபாத் கொடுப்பாரு. பகவானே சொல்றாரு, யாருக்காவது ஞாபகம் இருக்கா எங்க சொல்றாருன்ட்டு? இவ்வளவு கிளாஸ் கேட்டீங்கல்ல, பகவான் வந்து சீட பரம்பரையில பத்தி சொல்லுவாரு ஒரு ஸ்லோகால. உன்னத அறிவு 4th சாப்டர்ல இல்லைங்க மாதாஜி? 4th சாப்டர்ல எந்த ஸ்லோகா? ஃபோர் பாயிண்ட் டூ ஏவம் பரம்பரா பிராப்தம் சொல்லுவார் இல்லைங்களா? சோ இந்த அறிவு வந்து சீட பரம்பரை மூலமா வந்தது, அந்த சங்கிலி அறிந்துருச்சு, அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்லுவார். சோ அதுக்கு அழகா பிரபுபாத் வந்து விளக்கம் கொடுப்பார். இப்போ நீங்க வந்து ஒரு மெடிசன் படிக்கணும், எம்பிபிஎஸ் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க கொல்லம்பற்றைக்கு போய் எம்பிபிஎஸ் ஆக முடியுமா சொல்லுங்க? யாராவது அந்த மாதிரி போயிட்டு எம்பிபிஎஸ் ஆக முடியுமா? என்ன பண்ணணும்? சுபாஷினி மாதாஜி தலையாட்டுறீங்களே சொல்லுங்க, எம்பிபிஎஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும், டாக்டர் படிக்கணும், டாக்டர் படிக்கணும், டாக்டர் படிக்கணும். பையனாவே பிறந்தாலும் நீங்க டாக்டர்ல ஆகிட முடியாது, நீங்களும் படிக்கணும், பாஸ் ஆகணும். மாதாஜி சொன்ன மாதிரி 6 வருஷம் உயிரை கொடுத்து படிக்கணும், அது பத்தாவது மறுபடி பிஜி பண்ணணும், எல்லாம் பண்ணிட்டு வந்தாதான் நம்ம டாக்டர். சோ இப்போ யாரோ இன்னைக்கு இப்ப என்ன கொடுமைனா யாரு வேணாலும் ஆன்மீகம் பேசுறாங்க, அதுவும் ஹிந்துயிசம் பத்தி பேசுறாங்க. ஹிந்துயிசம்னா எந்த கடவுளை வேணாலும் கும்பிட்டுக்கலாமா, யார வேணாலும் கும்பிட்டுக்கலாமா, கூப்பிடாமையும் கூட எடுத்துக்கலாமா. ஏன்னா இன்னைக்கு நம்ம பாருங்க, நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போகலன்னா கூட நம்ம இந்துன்னு தான் சொல்லிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் எல்லாம் கம்பல்சரி வந்து அவங்க தொழுக போவாங்க. ஆனா வந்து நமக்கு வந்து எந்த கம்பல்ஷனும் இல்ல, நான் உட்காந்துட்டு ஜாலியா நாத்திகம் பேசிட்டு இருந்தாலும் நான் இந்துன்னு நம்ம ஒத்துக்கிறோம். சோ அந்த சீட பரம்பரையில வராம விஷயத்த வந்து பேசுறவங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா இந்துயிசம், ஹிந்துங்கிற ஒரு வேர்டே வந்து வேதங்கள்ல கிடையாது. நம்மளுடைய தர்மம் சனாதன தர்மம். சனாதன அப்படின்னா எட்டர்னல், நித்தியமான அப்படின்னு அர்த்தம். சோ நாமள சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்றோம். நித்தியமான தர்மம், நம்முடைய ஆத்மாவுடைய நித்தியமான தர்மம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ், சர்வ் பண்றதுதான். நீங்க யாரோ ஒருத்தர் நம்ம சர்வ் பண்றதுதான் நம்முடைய ஆத்மாவுடைய நித்தியமான தர்மம். அந்த யாரோ ஒருத்தர் யாருன்னா பகவான், அவருக்கு சர்வ் பண்ணதான் நாம எல்லாருமே இருக்கோம். நம்மளா ஆத்மாவை நம்மள அவர் படைச்சதோடைய காரணம் என்ன, நோக்கம் என்னன்னா பகவானுக்கு நம்ம சர்வ் பண்ணணும், அவருக்கு வந்து நம்ம அவரை கவனிச்சுக்கணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எல்லாமே பண்ணணும். அதுக்காக தான் நம்மளை வந்து பகவான் படிச்சார். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம எனக்கு வந்து உங்களை சர்வ் பண்ண பிடிக்கலன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து எதிர்த்து அங்கிருந்து இங்க வந்திருக்கோம். எனக்கு நீங்க மட்டும் எப்ப பாரு பெரிய ஆளா இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் எல்லாரும் சர்வ் பண்ணுமா, எனக்கும் எல்லாரும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நாம ஆசைப்பட்டு இங்க வந்திருக்கோம். வந்தோமா, வந்துட்டு இங்க வந்து நம்மளுடைய அந்த இயல்பு வந்து சர்வீஸா. சோ நம்ம என்ன பண்றோம், எல்லாருக்கும் சர்வ் பண்றோம். நம்ம ஒரு பெண்ணா இருந்தா நம்ம என்ன பண்றோம், ஹஸ்பண்டுக்கு சர்வ் பண்றோம், குழந்தைங்களுக்கு சர்வ் பண்றோம்,
அம்மா அப்பாவை கவனிச்சுக்கிறோம், மாமனார் மாமியாருக்கு சர்வ் பண்றோம், வீட்டுல நாய் இருந்ததுன்னா நாய்க்கு கூட சர்வ் பண்றோம் இல்லையா? எஸ் ஆர் நோ? நான் பாக்குறேன் நிறைய லேடிஸ் வீட்டுலாங்க, அவங்க காலையில நேரம் வெளியே புடிச்சிட்டு போறது நிறைய லேடிஸ் புடிச்சிட்டு போறது நான் பாத்திருக்கேன். எஸ் சோ நம்ம எல்லாரும் அது வந்து தவறு கிடையாது, ஆக்சுவலா அது ஒரு நல்ல இயல்பு. சர்விங் தான் நம்ம ஆத்மாவுடைய இயல்பு. ஒரு பெண்ணுடைய இயல்பு, ஒரு ஆணுடைய இயல்பு என்னன்னா தன் குடும்பத்தை சர்வ் பண்ணணும். அதே சமயம் அவங்க வேலைக்கு போற அந்த இடத்துல முதலாளிக்கு வந்து அவங்க சர்வீஸ் பண்ணணும். அப்புறம் இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தா கூட நம்ம என்ன சொல்றோம், நம்ம சர்வ் வர்ற இவங்களுக்கு வந்து கஸ்டமரை சர்வ் பண்ணணும் தானே சொல்றோம். ஈவன் பிரைம் மினிஸ்டராவே இருந்தாலும் சிட்டிசன்ஸ் தான், எல்லாருமே சர்வீஸ் நம்மள அறியாமையே பாருங்க, நம்ம தான் வந்து எல்லா இடத்துலயுமே நமக்கு இருக்கு. சர்வீஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், கவர்மெண்ட் சர்வன்ட் தான் நம்ம சொல்றோம். சோ நம்மளுடைய இயல்பு வந்து சர்வீஸ், அந்த சர்வீஸை யாருக்கு பண்றோம் அங்கதான் இருக்கு சூட்சமம். சோ நமக்கு வந்து பாருங்க, எப்பவுமே லைஃப்ல பெஸ்ட் வேணும் இல்லையா? பெஸ்ட் எல்லாமே பெஸ்ட் வேணும். ஒரு சாரி வாங்கணும்னா கூட பாருங்க, ஃபர்ஸ்டே ஒரு கடைக்கு போவோம், ஒரு நல்ல சாரி எடுத்து வச்சிருவோம், ஆனா வாங்கிட மாட்டோம். ஐயோ ஃபர்ஸ்டே வாங்கிட்டு என்ன ஆகுறது, போய் ஒரு 10 கடை ஏறி இறங்கி எதுவுமே பிடிக்காது. ஏன்னா மனசுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாரி பிடிச்சிருச்சு இல்லையா, எதுவும் பிடிக்காது, திருப்பி பழையபடி வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாரி பில்லு போடுவோம். எஸ் ஆர் நோ? எஸ் மாதாஜி, அத வந்து எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து எடுத்து வைக்க சொல்லிடுவோம் தனியா. ஒரு டைம் கூட்டமா இருந்தா நம்ம வரத்துக்குள்ள வேற யாருக்காவது குடுத்துருவாரு. அவ்வளவுதான், அந்த சேல்ஸ்மேன் தீந்தாரு, குடுத்தாரு கதை இல்லீங்களா? எனக்கு வந்து பெஸ்ட் வேணும், அது சாரியா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும். குழந்தைங்களும் அப்படிதான், அதாவது அவங்க ஸ்போர்ட்ஸ்லயும் பெஸ்டா இருக்கணும், படிப்புலயும் பெஸ்டா இருக்கணும், அவங்களே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், எல்லாமே ஆகணும். அவங்க வந்து நல்லா டிராயிங் வரையணும், அவங்க நல்லா எல்லாமே பண்ணணும். சோ எனக்கு எல்லாமே பெஸ்ட் வேணும் அப்படிதான் நம்ம நினைப்போம். சோ இப்ப உங்களுக்கு வந்து உள்ளதுலயே பெஸ்ட் இப்போ கிடைச்சிருக்கு, உள்ளதுலயே பெஸ்ட் கிடைச்சிருக்கு. சோ கிருஷ்ண சேவாதான் உள்ளதுலயே பெஸ்ட். சோ அது நமக்கு கிடைச்சிருக்கு. ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனாம் பரம், பகவான் சாரி சிவபெருமான் சொல்றாரு பார்வதி தேவிட்ட. சோ விஷ்ணு ஆராதனம் தான் பெஸ்ட் அப்படிங்கிறார். சோ அது நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த யோகி, இந்த தியான யோகிலாம் இவங்க அநேக ஜென்மங்கள் பயின்ற பிறகுதான் எங்கிட்ட வருவான் பகவான் சொல்றாரு. சோ பக்தி யோகி அநேக ஜென்மங்களை வெயிட் பண்ண தேவையில்லை, ஒழுங்கா பக்தி பண்ணோம்னா இந்த பிறவிலேயே பகவான்கிட்ட போலாம். சொல்றாங்க இல்லையா, நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு பகவான், என்னை நினைச்சிட்டு நீ எங்கிட்ட வந்துருவா அர்ஜுனா, மண்மனா பௌமத் பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவேஷ சத்தியம் தே பிரதிஜானே பிரியோஸ்மி. என்ன நீ நினைச்சிரு, என்னை வழிபடு, எனக்கு வந்தன பண்ணு, நீ எங்கிட்ட வந்துருவ, நீ எனக்கு பிரியமான நண்பன், உனக்கு இந்த சத்தியத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் பகவான். நமே பக்த பிரணஷதி, பகவானுடைய பக்தன் அழிவதில்லை, டிக்ளரேஷன் கொடுக்கிறார். நம்ம சும்மா வந்து அவர் சொன்னா கூட நம்ப மாட்டோம், அவரோட பக்தனுக்கு டிக்ளரேஷன் கொடுக்கிறார் அர்ஜுனாவை. அர்ஜுனாவை நீ அனௌன்ஸ் பண்ண அர்ஜுனா, என்னுடைய பக்தன் அழிவதில்லை, டிக்ளேர் பண்ணு அப்படிங்கிறார். இதை விட நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? என் பக்தன் அழிவதில்லைன்னு அவர் சொன்னாருன்னா அப்ப அந்த பக்தனாகிறது தானே என்னோட வேலையா இருக்கணும். நான் ஏன் போய் மித்த விஷயம் சின்ன சின்ன சில்லற விஷயத்துக்குலாம் நான் கவலைப்படணும் இல்லைங்களா? உள்ளதுலயே பெஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கு, பகவத் பக்தி நமக்கு கிடைச்சிருக்கு, கிருஷ்ண பக்தி கிடைச்சிருக்கு. கிருஷ்ண பக்தி ரொம்ப ரொம்ப அபூர்வம், அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. இதுல வந்திருக்கு இல்லையா, ஏஷாம் துவந்த கதாம் பாபம் ஜனனாம் புண்ணிய கர்மனாம் தே துவந்த மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவிருதா. அந்த கடைசியில இருக்கு பாரு, பற்பல ஜென்மங்கள் புண்ணியம் செய்த பின் எல்லா களங்கங்களிலிருந்தும் மாயையின் எல்லா இருமைகளிலிருந்தும் முழுமையாக விடுபட்டவன் இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடும். யார் பகவானுடைய அன்பு தொண்டில் ஈடுபட முடியும்னா இந்த குவாலிபிகேஷன் எல்லாம் வேணும். ஆக்சுவலா உங்களுக்கு எல்லாம் இந்த குவாலிபிகேஷன் கிடைச்சிருக்கு, அதனாலதான் உங்களுக்கு வந்து பகவான பத்தின விஷயங்கள்லாம் காதுல விழுகுது. இல்லைனாலாம் சும்மாலாம் எங்களால பகவான பத்திலாம் கேட்க முடியாது. நீங்க ஒரு கிளாஸ் வருவீங்க அதோட ஓடி போயிருவீங்க, இப்ப நீங்க தொடர்ந்து வரீங்க, பகவான பத்தின விஷயங்களை காது கொடுத்து கேக்குறீங்க, என்ஜாய் பண்றீங்க, உங்க ஆத்மா இஸ் என்ஜாயிங், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்கு. நிறைய நம்முடைய பாவங்கள் தொலைஞ்சு புண்ணிய கர்மங்கள் ஆட் ஆனதுனாலதான் பகவத் பக்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு.
சோ இது ரொம்ப ரொம்ப ரேரா கிடைச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி நான் பகவான்கிட்ட போறது என்னுடைய சாமர்த்தியம். இனிமே மகளே உன் சமத்து, மகனையும் சமத்து தான், நம்ம கையில தான் இருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துட்டு போக போறோம் அது வந்து நம்ம கையில இருக்கு. ஜஸ்ட் நான் அப்படி கிளாஸ் கேட்டே போயிடுவேனா? மாதாஜி இப்ப சொன்னாங்க இல்லையா, ஏதோ ஒரு டெம்பிளோட கனெக்ட் ஆகுங்க, சர்வீஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கிளாஸ் கேட்கிறப்ப அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும். மாதாஜி சொல்லிட்டாங்க பாரு, நம்ம போய் நாளை இருந்து என்னை மாதிரி வந்து சூப்பர் டிவோட்டி யாருமே இல்லை நம்ம நடிப்போம். வெளியில வந்தோம்னா நம்மள மாயா ரெடியா இருப்பாங்க அட்டாக் பண்றதுக்கு. வந்தனையுமே வீட்டுல இருக்கவங்க டிஃபன் கேட்டு நெருக்குவாங்க, அந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும். சோ நம்ம வந்து அதுலயே மூழ்கிடுவோம், நம்மளால அது ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ண முடியாது. அதுக்காகத்தான் ஒரு டெம்பிளோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம், பக்தர்களோட கனெக்ட் ஆயிட்டோம்னா நாம கீழே போனா கூட அவங்க நம்மளை பிடிச்சு மேல எடுத்துருவாங்க. வாங்க பாருங்க, பாருங்க நான் செய்யறேன் பாருங்க, நீங்களும் வாங்க. அதுக்காக தான் காலையில உங்களுக்கு அந்த குரூப் சாண்டிங் எல்லாம் வைக்கிறாங்க. எதுக்குன்னா ஒருத்தர் பண்ற பார்த்து இன்னொருத்தர் பண்ணுவாங்க, ஒரு என்தூசியாசம் நமக்கு வரும். அதுக்காக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிக்கணும். அதுக்குதான் பிரபுபாதர் வந்து இஸ்கான் உருவாக்குனார். ஒரு அசோசியேஷன் வேணும், பக்தர்களுடைய சங்கம் வேணும். இப்ப பாருங்க என்னென்னமோ சங்கம், பிஎன்ஐன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க, அப்புறம் அதுல என்னென்னமோ ஒரு அந்த எங்க ஊர்ல எல்லாம் கவுண்டர் பிஎன்ஐ தனியா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இனி என்னென்ன பிஎன்ஐ வரப்போகுது எனக்கு தெரியல. அப்புறம் ஏதோ லேடிஸ் சாப்டர் தனியா ஆரம்பிச்சாங்க, சம்திங் லைன்ஸ் கிளப் இருக்குது, ரோட்டரி கிளப் இருக்கு, எது எதுக்கோ சங்கம் இருக்கு இல்லைங்களா. அப்புறம் அந்த வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் எல்லாம் இருக்குது, என்னென்னமோ சங்கம் வச்சிருக்காங்க. சோ பக்தர்கள் சங்கம் வேணும், எதுக்குன்னா நம்ம பக்தி பண்றக்கா உயரிய விஷயம். பகவான் சொல்றாரு இல்லையா, என்னை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஆனந்தப்படுவாங்க என் பக்தர்கள் அப்படின்னு பத்தாவது அத்தியாயத்துல சொல்லுவாரு, பாப்பீங்க. அதுக்காக தான் பக்தர்களோட சங்கம். அந்த பக்தர்களோட சங்கத்துல நம்ம எப்பவுமே இருந்துட்டு இருந்தோம்னாதான் நம்மளால பக்தி பண்ண முடியும். அதனாலதான் நீங்க இந்த கிளாஸ் கேட்டு விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஏதோ ஒரு டெம்பிளோட கனெக்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்ற காரணம் இதுதான். பக்தர்கள் சங்கம் நமக்கு கிடைக்கும், நம்ம தொடர்ந்து ஏதோ ஒரு சேவையில் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது சம்பந்தமா நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இப்ப பாருங்க நரசிம்ம சதுர்தசி வருதா, அடுத்து நாங்க வந்து அதுக்கு ஏதோ ஒரு டிராமா பண்ணலாம்னு பிளான் பண்ணோம், அதுக்கு என்ன பண்ணலாம், டயலாக் எழுதணும், அதுக்கு வந்து குழந்தைங்களை பிடிக்கணும், நடிக்க வைக்கணும். சோ அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒண்ணுல பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம வந்து இன்வால்வ் ஆயிருக்கலாம். இல்ல எதுவுமே முடியலன்னா வீட்டுலதான் இருக்க முடியுங்க, பக்கத்துல டெம்பிளே இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க, வீட்டுல உட்காந்து நல்லா ஹரிநாம சொல்லுங்க. இந்த மாதிரி ஆன்லைன் சத்சங்க எல்லாம் விடாம புடிச்சுக்கோங்க, இதை விட்டுறவே விட்டுறாதீங்க. இதுதான் வந்து நம்மள பக்தியில நிலைக்கிறதுக்கு ஒரே வழி. அந்த மாதிரி டெம்பிளே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன். பக்கத்துல டெம்பிள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா போய் டெம்பிள்ல போய் சர்வ் பண்ணுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆத்மாவுடைய தர்மம் வந்து சர்வீஸ் தான். நமக்கு சர்வ் பண்ணணும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது உங்க லேடிஸ் உங்களுக்கு எல்லாம் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு எல்லாரையும் கவனிக்கனா ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களை கவனிப்பீங்க, கவனிச்சு கவனிச்சு என் பையனுக்கு அது பிடிக்கும், என் பொண்ணுக்கு இது பிடிக்கும், ஹஸ்பண்ட கவனிப்பீங்க அவருக்கு இது பிடிக்கும், மாமனார் மாமியாருக்கு இது பிடிக்கும், எல்லாமே நம்ம கவனிச்சு கவனிச்சு செய்வோம். சரி இப்ப கிருஷ்ணாவை கவனிச்சு பாருங்களேன், ஒரு சேஞ்சுக்கு கண்டிப்பா அந்த டேஸ்ட். அவர் பாவங்க நம்ம உப்பு போடாம வச்சா கூட பெசாம சாப்பிட்டுருவாரு, ஏன்னா நம்மளால டேஸ்ட் பண்ண முடியாது. அவர் போய் பிரசாதமா வச்சுட்டு திருப்பி வந்து பார்த்தாதான் தெரியும் உப்பு இருக்காதா, ஐயோ பகவானே உங்களுக்கு நீங்க உப்பு எல்லாம் வச்சிட்டனே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுவோம். அவர் எதுவுமே சொல்ல நிறைய செஞ்சிருக்கு, ரெண்டு மூணு தடவை நடந்திருக்கு. நீங்க அப்படி இருந்தா மத்தஜி கூட கப்புல ஒரு உப்பு கொஞ்சம் வச்சிருங்க டெய்லியுமே. ஓ சரி பகவான், சரி மாதாஜி. அப்படி பார்த்தோம்னா கிச்சனுக்குள்ளதான் கொண்டு வந்து ஜெகநாதர் வைக்கணும், அந்த அளவுக்கு எதையுமே பர்ஃபெக்டா செய்யறதுல. எஸ் மாதாஜி, ஜெகநாதர் வந்து ரொம்ப ரொம்ப மர்சிஃபுல், நம்ம எப்படி செஞ்சாலும் ஏத்துக்குவாரு. அது கூட ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். இது என்னன்னா ஒரு ஒரு பாட்டி, அவங்க வந்து டெய்லி ஜெகநாதருக்கு வந்து கிச்சடி ரொம்ப பிடிக்கும்ட்டு அவ்வளோ ஆசையா செய்வாங்களாம். சோ ஜெகநாதர் பாத்தீங்கன்னா தினம் வந்து அந்த கிச்சடி சாப்பிடுவாராம், சாப்பிட்டு போவாராம் கிச்சடியை, அதாவது மங்களாரத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. அப்போ அந்த ஊருக்கு வந்து ஒரு பெரியவர், ஒரு சாது வராரு, அவர் வந்து பாக்குறாரு இந்த பாட்டி வீட்டுக்கு வர்றாரு. அவருக்கு தெரிஞ்சிருது பாட்டி செய்யறாங்க, ஜெகநாதர் சாப்பிடுறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா பாட்டி வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சிடும், ஏன்னா பகவான் வந்து பசி தாங்க மாட்டாரு. அதனால எந்த தடாபடான்னு எந்திரிச்ச உடனேயுமே அவங்க வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கிச்சடியை வந்து உள்ள போட்டு உருட்டி செஞ்சிருவாங்க. சோ இவர் என்ன சொல்ற, ஏமா இப்படி கூடவாமா பகவானுக்கு சமைப்ப, நீட்டா குளிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி அடுப்பை சுத்தம் பண்ணி தொடச்சு அப்புறம் நீ செய்யின்னு சொல்றாரு. சோ அடுத்த நாள் வந்து ஜெகநாதர் வராரு சாப்பிட, கிச்சடி சாப்பிட. இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்குது, குளிச்சுட்டு இருக்குது.
அவர் கேக்குறாரு, நான் குளிச்சுட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றாரு. அப்ப வந்து அவங்க வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன், அப்புறம் வாங்க. சோ பகவானுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, மங்களாரதி டைம் ஆயிடுச்சு, ஓடிடுறாரு. பசியோடவே எனக்கு பசிக்குதுன்ட்டே போயிடுறாரு. சோ அந்த பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கு. அப்ப பகவான் வந்து அங்க இருக்கிற அதாவது அவசரமா மட்டும் செஞ்சு கொடுத்துருவாங்க, ஒரு வாய் சாப்பிட சாப்பிட டைம் ஆயிரும்னு ஓடிடுவார். வாயில கிச்சடி இருக்குமா. சோ அந்த பூஜாரி என்னடாது வாயில கிச்சடி இருக்கேன்னு பாக்குறாங்க. அப்ப அந்த பூஜாரிட்ட பகவான் சொல்றாராம், இந்த மாதிரி ஒரு பாட்டி எனக்கு செஞ்சு கொடுக்க ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஆனா அதை வந்து ஒருத்தர் கெடுத்தாரு வந்து, ஒரு அந்த டேஸ்டே போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரை முதல்ல அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்றாரு. சோ அதே மாதிரி இந்த பூஜாரி போய் சொல்றாரு, அந்த சாது புரிஞ்சிச்சு, இவங்களுடைய அந்த அன்பு பரிமாற்றம் வந்து ரொம்ப பெரிய லெவல்னு அவருக்கு புரிஞ்சிச்சு. சோ அந்த பாட்டின்னு சொல்லிடுறாரு, நீங்க எப்பவும் செய்யற மாதிரி செஞ்சிருங்க. சோ நெக்ஸ்ட் டேல இருந்து அந்த பாட்டி என்ன பண்றாங்க, எப்பவும் போல செய்யறாங்க. பகவான் வந்து ஆசையா சாப்பிடுறாராம். சோ அவரு வந்து ஒரு நாள் என்ன ஆயிருந்தா, பகவான் ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்கான் ஜெகநாதன். அப்ப அந்த பூஜாரி கேக்குறாரு, ஏன்னு கேட்டா அந்த பாட்டி வந்து இறந்துறாங்க, எங்கிட்ட வந்துட்டாங்க திருப்பி, ஆனா அந்த கிச்சடி நான் ரொம்ப மிஸ் பண்றேன், ஏன்னா அதுல வந்து அன்பு இருந்தது, பக்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். சோ அதுல இருந்து அந்த கிச்சடி வந்து பகவானுக்கு படைப்பாங்களாம் டெய்லி காலையில ஃபர்ஸ்ட் போக. சோ அந்த பாட்டி அதுக்காக நான் போய் நாளை இருந்து குளிக்காம செய்யறேன்னு தயவு பண்ணி யாரும் கிளம்பிடாதீங்க, கண்டிப்பா குளிச்சுதான் செய்யணும், அதுவும் டேஸ்ட் பார்க்காம அவருக்காக நம்ம பக்குவமா தான் செய்யணும். இது எதுக்கு சொன்னா, ஒரு அவங்க வந்து ஒரு உயரிய பக்தை, அவங்களுடைய அந்த பாவம் வந்து அந்த சபரி மாதாவோட பாவம், அந்த உயரிய பாவம், அவங்க வந்து பகவானுக்கு பசிக்கும், பகவான் ஒரு பர்சனா பாக்குறாங்க. இன்னமே நம்ம பகவான பர்சனா நம்ம நினைக்கிறோமானா, நினைக்கிறோம்னு சொல்லலாம், நினைக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க ஒரு பிளான் பண்றீங்க, காலையில ஒரு குழம்பு வைக்கிறேன்னு என்னென்ன வைக்கணும் பிளான் பண்றீங்க, எதை வச்சு நம்ம பிளான் பண்றோம் சொல்லுங்க பாப்போம். பாஞ்சாலி மாதாஜி, காய்கறி என்ன இருக்கோ அது, காய்கறி என்ன இருக்கோ அது, அது ஒரு உண்மை. அடுத்தது என் புருஷனுக்கு என்ன பிடிக்குமோ அது, என் பையனுக்கு என்ன பிடிக்குமோ அது. இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு, அடுத்தது எனக்கு என்ன பிடிக்குமோ அது. மெயினா லேடிஸ் கிட்ட கிச்சன் இருக்கிறதுனால லேடிஸ் அவங்களுக்கு பிடிச்சதுதான் சமைக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சோ நாம இதெல்லாம் தான் ப்ரையாரிட்டி வைப்போம். பகவானுக்கு பிடிச்சது அப்படியே நான் எக்ஸ்க்ளூசிவா நான் செய்யறேனா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். செய்யலாம், நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம், எனக்கு தெரியல, நான் அப்படி செய்யறது இல்ல, அதனால நான் சொல்றேன். சோ நம்ம ப்ரையாரிட்டி என்னன்னா, அந்த 50% செய்யறேன். நமக்கு தேவைன்னா வந்து பகவான்கிட்ட வந்து அப்படி ஒரு அன்பா, ஐயோ நீ வந்து எப்படி நம்ம குழந்தை மாதிரி, அப்ப அந்த நேரத்துல ஒரு மாதிரி, அப்ப நமக்கே ஒரு மாதிரி இதா இருக்கும் போது பகவானுக்கு வந்து பகவானா நினைச்சிட்டு அதுக்கு ஒரு மாதிரி அப்பா ஆஃபரிங், அந்த மைண்டிங் வந்து அப்படி ஒவ்வொருத்தருமே மாட்டோம். ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா ஐயோ பாவம் ஜெகநாதர் டெய்லி தோசையா வச்சிருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஒரு சில நேரம் நம்மளால இதுதானே முடியுது, எது வச்சாலும் ஓகே தானே சொல்லியிருக்காரு. அதான் ஒரு சில நேரத்துல பார்த்தா அந்த பாவத்துல, இன்னொரு சில நேரத்துல பகவான நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்துடுறோம், மனசு அப்படி மாத்தி கொடுத்துட்டே போகுது. எஸ் மாதாஜி, ஏன்னா மைண்ட் அவ்வளவு ட்ரிக்கி, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட், மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரிக்கி. சோ பகவான நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பரா நம்ம பார்த்தோம்னா நாம அந்த தப்ப பண்ண மாட்டோம். ஃபேமிலி மெம்பரா நம்ம நினைக்கிறது இல்ல, ஜஸ்ட் அவர் ஒரு சில என்னன்னா அவர் வந்து ஒரு ஒரு பியூரிபிகேஷன் பண்ணி தந்துருவாரு, நான் கொடுக்குறேன்னா அதை வந்து பியூரிபிகேஷன் பண்ணி எனக்கு கொடுத்துருவாரு, அவ்வளவுதான், அதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவரும் நம்மள மாதிரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவருக்காக நம்ம எல்லாமே அவரை பேஸ் பண்ணி நான் பண்றப்போ இன்னும் அந்த பாவம் ஜாஸ்தி ஆகும், அந்த அன்பு வந்து ஜாஸ்தி ஆகும். சோ ஒரு ஸ்லோகாக்கு இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ரெண்டையும் முடிச்சுட்டு நம்ம இந்த கடைசி அந்த டிஸ்கஷன் வச்சுக்கலாம். தவஸ்விப்யோ அதி கோயோகி ஞானிப்யோ அபிமதோ அதிகா கர்மிப்ய சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா. மொழிபெயர்ப்பு மட்டும் யாரோ ஒருத்தர் படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாரோ ஒருத்தர் படிங்க மாதாஜி. ராஜேஸ்வரி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தவம் புரிபவன் ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்து செயல்படுபவனை காட்டிலும் யோகி சிறந்தவனாவான். எனவே அர்ஜுனா, எல்லா சூழ்நிலைகளிலும் யோகியாக இருப்பாயாக. பொருளுரை. ஓகே மதர், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ தி ஸ்லோகா, லாஸ்ட் ஸ்லோகா. யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேரந்தர ஆத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்த தமோ மதஹ. உதயமே
மேலும் எல்லா யோகிகளும் மத்தியில் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்பொழுதும் எண்ணில் நினைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு கொண்டு புரிகிறானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். பொருளுரை. பஜதே என்னும் சொல் இங்கு மிகவும் முக்கியமானதாகும். பஜதே என்னும் சொல் பஜ் என்னும் வினை சொல்லிலிருந்து வருவது. இவ்வினை சொல் சேவை என்னும் பொருளில் உபயோகிக்கப்படுவதாகும். வழிபடுதல் என்னும் தமிழ் சொல் பஜ் என்னும் பொருளில் உபயோகப்படுத்த முடியாததாகும். வழிபடுதல் என்றால் தகுந்த நபருக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து வணங்குவது என்று பொருள். ஆனால் அன்புடனும் நம்பிக்கையுடனும் தொண்டு புரிவது என்பது புருஷோத்தமரான முழு முதற் கடவுளுக்கு மட்டுமே உரியதாகும். ஒருவன் மதிப்புமிக்க மனிதனையோ தேவரையோ வழிபடாமல் இருக்க முடியும். அவனை பண்பற்றவன் என்று அழைக்கலாம். ஆனால் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டு புரிவதை எவரும் தவிர்க்க முடியாது. அவ்வாறு தவிர்ப்பவன் கடுமையான இகழ்ச்சிக்கு உள்ளாவான். ஒவ்வொரு உயிர்வாளியும் பரமபுருஷ பகவானின் அம்சம் என்பதால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது ஸ்வரூப நிலையில் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டாற்ற கடமைப்பட்டவர்கள். இவ்வாறு செய்ய தவறுபவன் வீழ்ச்சி அடைகிறான். பாகவதம் 11:5.3 இதை பின்வருமாறு உறுதிப்படுத்துகிறது. யாயேஷம் புருஷம் சதா தாத்ம பிரபம் ஈஸ்வரம் நாபா பஜந்தியதி பானாதி ஸ்தனாத் பிரதஷ்ட பதன்யதா. எல்லா உயிர்வாளிகளின் மூலமாக ஆதிபுருஷருக்கு தொண்டு செய்வது என்னும் தனது கடமையை நிராகரிப்பவன் எவனாக இருந்தாலும் அவன் நிச்சயமாக தனது ஸ்தானத்திலிருந்து வீழ்ச்சி அடைவான். இந்த ஸ்லோகத்திலும் பஜந்தி என்னும் சொல் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே பஜந்தி என்னும் சொல் பரமபுருஷ பகவானுக்கு மட்டுமே பொருந்துவதாகும். ஆனால் வழிபடுதல் என்னும் சொல்லை தேவர்களுக்கோ சாதாரண ஒரு உயிர்வாளிகளுக்கோ கூட உபயோகிக்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த ஸ்லோகத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள அவஜானாதி என்னும் சொல் பகவத்கீதையிலும் காணப்படுகிறது. அவஜானந்தி மாமூடா, மூடர்களும் அயோக்கியர்களும் மட்டுமே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை இழிந்துரைக்கின்றனர். பகவானுக்கு தொண்டு செய்யும் மனப்பான்மை இல்லாத இத்தகு மூடர்கள் பகவத்கீதையில் வியாக்கியானம் எழுத தொடங்கி விடுகின்றனர். இதன் காரணத்தால் பஜந்தி என்னும் சொல்லுக்கும் வழிபடுதல் என்னும் சொல்லுக்கும் உள்ள வேறுபாட்டை அவர்களால் முறையாக காண முடிவதில்லை. ஓகே மாதாஜி, போதும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப இதுல வந்து பகவான் சொல்லிட்டாரு, தவம் புரிபவன் ஞானி, அதாவது கர்மி ஞானி யோகி, இதுல மூணு பேத்துல யோகி பெஸ்ட் அப்படிங்கிறார். சோ அர்ஜுனா நீ யோகி ஆகு அப்படிங்கிறார். சோ அந்த யோகியில யாரு பெஸ்ட் அப்படின்னா, யார் ஒருத்தன் பெரும் நம்பிக்கையுடன் எப்பவுமே என்ன நினைச்சு தனக்குள்ள என்ன எப்பவுமே என்னை நினைச்சிட்டு எனக்கு அன்பு தொண்டு செய்யறானோ அவன்தான் வந்து யோகத்தில் மிக சிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு ரொம்ப நெருங்கினவன். சோ எந்த யோகியா இருக்கட்டும், பகவான வந்து மனசுல நினைச்சு பஜதே, அதுக்குதான் இங்க வந்து பிரபுபாத் அந்த பஜதே அப்படிங்கிற அந்த சொல்லுக்காக இத்தனை விளக்கம் கொடுக்கிறார். சில பேர் வந்து பஜதேன்னா சும்மா வழிபடுதல் கொடுக்குறாங்க. அந்த வழிபாடு அப்படிங்கிற சொல் வந்து தேவர்களுக்கு கூட யூஸ் பண்ணக்கூடிய சொல். எல்லாருக்குமே யார வேணாலும் வழிபடலாம் இல்லைங்களா. தெருவுல ஒரு கல்லை கொண்டா கூட வழிபடலாம். ஆனா பஜதே அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கும் மேல, அது வந்து பகவான் கிருஷ்ணாக்கு மட்டும்தான் அந்த பஜதேங்கிற சொல் வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் பிரபுபாத் வந்து இங்க அழகா கொடுக்குறாரு. உள்ளதுலயே பெஸ்ட் வந்து யோகம், யோகிதான். அந்த யோகியில பெஸ்ட் யாருன்னா பகவான எப்பவும் நினைச்சிட்டு இருக்கான் தான். சோ தியான யோகத்தினுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா யோகத்திலும் எல்லா யோக பயிற்சியும் பக்தி யோகத்துலதான் நிறைவு பெறுது. பிரபுபாத்தை தான் கொடுக்குறாரு. நீ பகவான நினைச்சாதான் வந்து பகவானை வந்து அடைய முடியும். பகவான் நினைச்சீங்கன்னாதான் அந்த யோகத்தினுடைய அந்த உண்மையான பலனை வந்து நம்ம அனுபவிக்க முடியும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணா, பல ஜென்மம் பிறந்து நம்ம இறந்துட்டேதான் இருப்போம். நீங்க தியான யோகியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பகவான நினைச்சு நீங்க தியானம் பண்ணீங்கன்னாதான் அவர்கிட்ட வந்து நம்ம திரும்பி போக முடியும். சோ அந்த இடத்துலதான் பகவான் வந்து இந்த தியான யோகத்தை வந்து கொண்டு நிறுத்துறாரு. சோ இந்த இடத்துல வந்து முழு முதல் கடவுளுக்கு தொண்டு புரிவது எவரும் தவிர்க்க முடியாது. அவ்வாறு தவிர்ப்பவன் கடுமையான இகழ்ச்சிக்கு உள்ளாவான். சோ நான் இப்ப சொன்ன மாதிரி சர்வீஸ் தான் நம்மளுடைய நேச்சர். அதை வந்து பகவானுக்கு வந்து நாம வந்து பண்ணணும். ஒவ்வொருத்தருமே நாம வந்து செய்ய கடமைப்பட்டவங்க. அதான் வந்து பிரபுபாத்தின் கொடுக்குறாரு. சோ இதுல இந்த அடுத்தது என்னன்னு பாத்தீங்க, அடுத்த பேராகிராஃப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாப்டருடைய அந்த டோட்டல்
இது சம்மரி கொடுத்திருக்காரு. சோ நம்ம அந்த யோகா லேட்டர் உங்களுக்கு தெரியும், கீழே வந்து கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம், அதுக்கு மேல பக்தி யோகம். சோ இதுதான் யோக ஏணி, யோகா லேடன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கர்ம யோகம் அப்படிங்கிறதுனா நான் செயல் செய்யறதன் மூலமா பகவானை அடைய நினைக்கிறது. அடுத்தது ஞான யோகம் அப்படின்னா என்னன்னா ஞானம், என்னுடைய நாலேஜ், அதை யூஸ் பண்ணி நான் பகவானை அடைய நினைக்கிறது. அடுத்தது வந்து தியான யோகம், தியானம் மெடிடேஷன், அது மூலமா நான் வந்து பகவானை அடைய நினைக்கிறது. அடுத்தது பக்தி யோகம். சோ எனக்கு இங்க இருக்கிறது எல்லாமே பகவானுடையது, நான் இருக்கிறதே வந்து அவருடைய திருப்திக்காதான், அதை புரிஞ்சுக்கிறது தான் பக்தி யோகம். இதுதான் வந்து டாப் மோஸ்ட், அதான் வந்து பிரபுபாத் வந்து இந்த இதுல கொடுக்குறாரு. சோ நம்ம தியான யோகம் எங்க ஆரம்பிச்சது, இந்த சாப்டர் எங்க ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா, சன்னியாசிங்கிறவன் சும்மா இருக்கிறவன் கிடையாது. சோ பகவான் வந்து அப்படி சொல்றாரு, போன அத்தியாயத்துல என்ன சொன்னாருன்னா எல்லாத்துக்கும் நான் தான் அனுபவிப்பாளர், நான் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அடுத்தது வந்து சன்னியாசம்னா எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது கிடையாது. ஒரு விதத்துல அடுத்த ஸ்லோகால ஒரு விதத்துல பார்த்தா சன்னியாசியும் யோகியும் ஒண்ணுதான் அப்படின்னு ஸ்லோவா இந்த தியான யோகத்தை கொண்டு வர்றாரு. யோகியும் ஒண்ணுதான். சோ அந்த யோகி வந்து அந்த யோகத்துல எப்படின்னா ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. செயல் மூலமா வந்து தன் மனச புலன் அடக்கிறது ஒரு ஸ்டேஜ், அந்த அடக்கிட்டா அந்த செயலே இல்லாம இருக்கிறது ஒரு ஸ்டேஜ். இந்த ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மனசுக்கு வர்றாரு. இந்த மனசு இருக்கு இல்லையா அர்ஜுனா, இதை வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம்தான் இல்ல. என்ன சொல்றாருன்னா மனசுதான் சிறந்த நண்பன், சிறந்த எதிரி. எப்படி சிறந்த நண்பன்? கட்டுப்படுத்தப்பட்ட மனம் சிறந்த நண்பன், கட்டுப்படுத்தப்படாத மனம் உன்னுடைய எதிரி, பெஸ்ட் எதிரி அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த ஆறாவது அத்தியாயத்திலே வரும் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். சோ அடுத்தது வந்து இதுக்கு வந்துடுறாரு. ஒரே நிமிஷம் உள்ள இருக்கிற பரமாத்மாவை அடைஞ்சிருவான். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த பௌதிக உலகத்துல தங்கமும் ஒண்ணுதான், கல்லும் ஒண்ணுதான். அவன் எதுனாலையுமே பாதிக்கப்பட மாட்டான். இன்ப துன்பம், குளிர் வெப்பம், அவனுக்கு சொந்தக்காரங்க எதிரி எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி வந்து இது வந்து அந்த யோகி வந்து என்ன பண்ண, ஒரு தனியான ஒரு இடத்துல போய் உட்காரணும், ஒரு மான் தோல ஒரு கீழே தாழ்வான ஆசனமா இருக்கணும். சோ மனச வந்து எப்பவுமே பகவான் மேல ஈடுபடுத்தணும், ஒரு மான் தோலை பரப்பிக்கணும், அது மேல ஒரு துணி, மென்மையான துணி பரப்பணும், அது மேல உட்கார்ந்து அவருடைய மனம் புலன்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ உடல் கழுத்து எல்லாம் நேரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப தூங்கவும் கூடாது, ரொம்ப முழிக்க கூடாது, இந்த மூக்கு நுனிய வந்து பார்க்கணும். இன்னொன்னு முக்கியமா பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி பண்றவன் இதை இந்த பௌதிக இதை விட்டுட்டு எங்கிட்ட திரும்பி வருவான். அதே சமயம் அவன் அதிகமா சாப்பிடவும் கூடாது, கம்மியாவும் சாப்பிடக்கூடாது, அதிகமா தூங்கக்கூடாது, கம்மியாவும் தூங்கக்கூடாது. எல்லாத்தையுமே ஒரு நெறிமுறைப்படுத்தி தான் வந்து அவன் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க எப்படி ஒரு காத்து வீசாத இடத்துல ஒரு தீபம் எப்படி ஸ்டெடியா இருக்கோ அது மாதிரிதான் யோகி வந்து உள்ள இருக்கிற அந்த பரமாத்மா மேல அவன் வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லித்தரார். அப்ப அந்த மாதிரி தியானம் பண்றப்ப என்ன சமாதி அப்படிங்கிற ஒரு நிலை வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ள இருக்கிற பரமாத்மா கூட அவன் கனெக்ட் ஆயிருவான். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு அந்த வெளியில இருக்கிற எதுவுமே அவனை பாதிக்காது, வெளிப்புற ஆக்ஷன் என்ன நடந்தாலும் அவனை பாதிக்காது. அப்போ ஒரு அளவற்ற ஆனந்தத்தை வந்து அவன் அனுபவிப்பான். சோ அதுல வந்து நம்ம அவன் வந்து அதுல ஸ்டெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மனசு என்ன பண்ணும்னா எங்கெங்கயோ அளப்பாயும், ஆனா அவன் அதை திருப்பி பிடிச்சி இழுத்துட்டு வந்து மேல விக்கணும். அந்த மாதிரி இருக்கிற யோகி என்னன்னா என்னைய எல்லா இடத்துலயும் பார்ப்பான், எல்லாத்துலயும் பார்ப்பான், என்னைய வந்து அவன் இழக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே சமயம் நானும் பரமாத்மா ஒருத்தர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்றாரு. சோ எல்லா உயிரோட சுகத்துக்கும் தன்னோடதுன்னு சொல்லி நினைப்பான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னையும் அர்ஜுனா சொல்றாரு, பகவானே நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு கேக்குறக்கு, நல்லா தனியா ஒரு இடத்துல போய் தியானம் பண்ணா நல்லாதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இது நடைமுறைக்கு ஒத்து வராது போல இருக்கே. ஏன்னா இது வந்து சொல்றது வாபர யுகத்துல, அப்ப அத்தனைக்கும் அர்ஜுனா வந்து அவ்வளவு மைண்ட் கண்ட்ரோல் இருக்கிறவர், அவரே சொல்றாரு
ரொம்ப கஷ்டம் அர்ஜுன் பகவானே, ஏன்னா வீசும் காத்து கூட அடக்கிடலாம், ஆனா இந்த மனசை வந்து அடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு பகவானேன்னு சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணா சொல்றாரு, எஸ் ட்ரூ, மனசு அடக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ஆனா நம்ம பயிற்சி மூலமா வந்து அந்த மனசை அடக்கிடலாம், பற்றின்மைனாலும் பயிற்சினால வந்து அதை வந்து அடக்கிடலாம். கட்டுப்படாத மனசு இருக்கிறவனுக்கு தன்னை உணர்றது கஷ்டம், ஆனா கட்டுப்படுத்தின மனசு இருந்தா தன்னையே உணர்ந்துக்கலாம் அப்படிங்கிறார். இப்ப அர்ஜுனா அடுத்து கேக்குறாரு, நீங்க சொல்றீங்க எல்லாம் நல்லாதான் இருக்கு, சப்போஸ் நான் இதெல்லாம் பயிற்சி எல்லாம் பண்ணி இந்த யோகம் எல்லாம் பண்ணி என்னால சக்சஸ் ஆக முடியும்னா நான் என்ன பண்றது, நான் அப்ப என்ன ஆயிரும்னா இந்த பௌதிக சுகத்தை விட்டும் வெளியில வந்துருவேன், ஏன்னா என் மனச புலன் எல்லாம் அடக்கினாதான் நான் இந்த தியான யோகமே பண்ண முடியும். இப்ப பௌதிக சுகத்தை விட்டு வெளியில வந்துருவேன், ஆன்மீக சுகமும் எனக்கு கிடைக்காம ரெண்டும் கெட்டானா போயிரும், அப்ப வந்து என்னுடைய நிலை என்ன, அந்த மாதிரி இருக்கிறவங்களோட நிலை என்ன, ஒரு சிதர்ன மேகம் மாதிரி அவங்க ஆயிருவாங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கிருஷ்ணா. என் சந்தேகம் தான் கேளு சொல்லுங்க. அப்ப பகவான் அழகா சொல்றாரு, நீ நன்மை செஞ்சினா உனக்கு தீமையே கிடையாது, நல்லதுன்னு நீ ஒண்ணு செஞ்சினா உனக்கு தீமை வரவே வராது, நீ இந்த மாதிரி செஞ்சினா அடுத்த ஜென்மத்துல ஒரு நல்ல அந்தனர் குடும்பத்திலயோ இல்ல ஒரு செல்வந்தர் குடும்பத்திலயோ பிறப்ப, இல்லைன்னா ஒரு ஆன்மீகியோட குடும்பத்துல நீ போய் பிறப்ப, அப்போ உனக்கு ஆரம்பத்திலேயே பக்தி பண்ணக்கூட நிலை வந்து உனக்கு கிடைக்கும். சோ அப்ப நீ வந்து என்ன பண்ணனும், எந்த நிலையில இருந்து நீ விட்டுட்டு போனையோ அதுல இருந்தே நீ ஸ்டார்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த பயிற்சினால அந்த மாதிரி இருக்கிறவங்க பெருசா அந்த சாஸ்திர சம்பிரதாயத்து மேல நீ அட்டாச்சா இருக்க மாட்டாங்க, எடுத்தனையுமே என்கிட்ட வந்து வர்றக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆனாலுமே அப்படி இருக்கிறவங்களே பற்பல ஜென்மத்துக்கு அப்புறம்தான் எங்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இந்த இதுல கர்மி ஞானி யோகில யோகி பெஸ்ட், ஏன்னா அந்த அந்த யோகிலையுமே யாரு பெஸ்ட்னா என்னை எப்பவுமே மனசுக்குள்ள நினைச்சிட்டு என் மேல வந்து என்னோட அவருடைய அந்த நம்பிக்கையை வச்சு என்னை எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிறவங்க, எனக்கு அன்பு தொண்டு புரியறவன், என அவன்தான் யோகத்துல எனக்கு ரொம்ப நெருங்கினவன், எல்லாரை விட அவன்தான் உயர்ந்தவன், இதுவே எனது அபிப்பிராயம். பகவான் சொல்றாரு, இதுவே எனது அபிப்பிராயம். சோ இப்ப உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தியான யோகா பத்தி. நானே பேசிட்டு இருக்கேனே, ஏதோ புரியுதா? ஹரே கிருஷ்ணா. புரிஞ்சது மாதாஜி, நல்லா புரியறது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நான் என்னமோ உணர்ச்சி வசப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாரும் அப்படியே ஒரு மூணு பேர் தான் வீடியோ எனக்கு தெரியுது, மத்தவங்க எல்லாம் வீடியோ வந்து வெளியில நடந்துட்டு இருக்கேன் மாதாஜி, வந்து உள்ள நெட் கிடைக்க மாட்டேங்கிறது. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சோ வீடியோல இல்லாத மாதாஜி, அடுத்த ஜென்மத்துல சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் தேவையில்லைன்னா என்னது, எது அது சாஸ்திர சம்பிரதாயம்? இல்ல இல்ல, அது என்ன மீனிங் தாங்க மாதாஜி. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன் இல்லைங்களா, ஹரிதாஸ் தாகூரா ஒரு முஸ்லிம் குடும்பத்துல பிறந்தாலுமே அவர் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சாண்ட் பண்ணார். ஆக்சுவலா முஸ்லிமா இருக்கிறவங்க அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சாண்ட் பண்ண மாட்டாங்க, பண்ணால் நாம வந்து அதை ஏத்துக்க மாட்டோம் இல்லைங்களா. ஹிந்து கோயில அவங்களை உள்ள விடுவோமா? விடமாட்டோம். ஆனா அவர் வந்து ஹரிநாமம் சொல்றாரு, அதனால அத்வைதாச்சாரிய சொல்றாரு இவர்தான் பிராமணா, பெஸ்ட் பிராமணா அப்படிங்கிறார். ஏன்னா ஹரிநாமம் வந்து அவர் சொல்றாரு, அதுவும் ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் சொல்றாரு, நினைச்சு பாருங்களேன், 24 மணி நேரத்துல 22 மணி நேரம் சொல்றாரு. அப்போ வந்து அது அவர் வந்து எவ்வளவு தூரம் பகவான மனசு நினைச்சிட்டு இருப்பாரு. சோ இதுதான் 2 மணி நேரம் பண்றதுக்கே தியானம் பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்றோம். எஸ் மாதாஜி, கரெக்ட் தான். நமக்கு என்னமோ ஒரு நாளுக்கு சாண்டிங் முடிச்சாலே நாம என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரி ஆயிருது நமக்கு. அவர் 22 மணி நேரம் ஒரு நாளைக்கு 192 மாலை பண்றாராம் பகவான் நினைச்சு. சோ இந்த இடத்துலதான் வந்து அந்த அப்படி ஒரு கீழ்குளத்துல பிறந்திருந்தாலும் என்னுடைய ஹரிநாமத்தை எடுத்துக்கிட்டா நான் எந்த இது பார்க்க மாட்டேன்னு பகவான் சொல்றேன். அதான் மாதாஜி, ஹரிநாமம் சொன்னீங்கன்னா நீங்க எந்த பெருசா, இப்ப நாம வந்து குளிச்சுக்கணும், குளிக்கணும், வீடு வலிக்கணும், கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஹரிநாமத்தை பொறுத்த வரைக்கும். நீங்க இப்ப ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணணும், வீடெல்லாம் வலிச்சு விடணும், தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும் இல்லைங்களா, நாம அந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் நம்ம வச்சிருப்போம். ஆனா ஹரிநாமம் சொல்றதுக்கு உங்களுக்கு குளிக்க கூட நீங்க தேவையில்லை, ஜஸ்ட் நீங்க எந்திரிச்சு உட்காந்து ஹரிநாமம் சாண்ட் பண்ணீங்கன்னா போதும். சோ ஏன்னா இது அந்த ஹரிநாமம் அவ்வளோ பியோர்,
அது நாம பண்றப்ப இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் நம்ம பார்க்க தேவையில்லை. இப்ப நம்ம வந்து ஹரிநாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி சொல்றோம். ஹரிநாமம் தான் பகவான் இருக்கும், நாம ரூபத்துல இருக்காரு. அப்ப நம்ம ஆஃபரிங் பண்ணும் பொழுது மட்டும் அந்த நம்ம டேட் சமயத்துல வந்து ஆஃபரிங் பண்ண மாட்டோம், பகவானுக்கு வைக்க மாட்டோம். அது ஏன் மாதாஜி நம்ம நாமத்துல சொல்றோம்? அது என்னன்னா, இன்னொன்னு என்ன மாதாஜி, அந்த நீங்க பீரியட்ஸ் டைம்ல மனசையும் மனசுல ஆஃபர் பண்ணிக்கலாம் பகவானுக்கு. இது என்னன்னா, நம்ம வைதி சாதன பக்தி ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. அந்த வைதி சாதன பக்தி படி பாத்தீங்கன்னா, நாம சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கடைபிடிச்சுதான் ஆகும். சோ கோயில்னா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும், பகவானுக்கு இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்கு. சோ அந்த ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிதான் ஆகும். ஆனா ஹரிநாம சொல்றக்கும் பகவத்கீதை படிக்கிறக்கும் பாகவதம் படிக்கிறக்கும் நோ ரூல்ஸ். ஓகே, என்னன்னா நீங்க பீரியட்ஸ் அப்ப கூட நீங்க படிக்கலாம். ஆனா நாம வந்து பகவானுக்கு ஆஃபரிங்கிறது அது வந்து ஒரு டெம்பிள்ல பண்ற மாதிரி கணக்கு இல்லைங்களா, ஆலய வழிபாடு கணக்குல வந்துருது. அதனால அதுக்கு வந்து நம்ம சில ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம். அதுவுமே நீங்க மனசுல ஆஃபர் பண்ணிக்கலாம் பீரியட்ஸ் டைம்ல செஞ்சுட்டு. நம்ம செஞ்சுட்டு அப்படி ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடலாம். ஆமா, மனசுக்குள்ள பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம். பீரியட்ஸ் டைம்ல மட்டும்தான், எல்லா நாளும் அப்படி பண்ணிடலாதுங்க. எது வசதியோ அதே தாங்க மாதாஜி ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். மத்த நாள்ல கண்டிப்பா துளசி வச்சாதான் பகவான் ஆஃபரிங்கே எடுத்துக்குவாரு. பீரியட்ஸ் டைம்ல துளசி கையில தொடக்கூடாது. மத்த நாள்ல வந்து துளசி வச்சீங்கன்னாதான், அவர் தண்ணியா இருந்தாலும் துளசி வச்சாதான் எடுத்துக்குவார். சோ அதெல்லாம் வச்சு நீங்க பண்ணணும் சரிங்களா. அந்த நமக்கு எதுக்காக பிரபுபாத் அந்த வைதி சாதன பக்தினா என்னன்னாங்க மாதாஜி, இப்போ நமக்கா வந்து பக்தி வரல சரிங்களா, உங்களுக்கு எனக்கு பக்தி வரல, அதை வர வைக்கிறாங்க, அதுதான் வைதி சாதன பக்தி. ராகானுகா பக்தின்னு ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் இயல்பாவே, இப்ப நான் அந்த பாட்டி சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இயல்பாவே பக்தி, அதெல்லாம் வந்து ராகானுகா பக்தி. அந்த பாட்டி கிச்சடி சமைச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் ராகானுகா பக்தி, ஹை கிளாஸ் டிவோட்டிஸ். ஆனா நமக்கெல்லாம் இன்னும் பக்தியே வரல. அதனால ஒரு இப்போ நம்ம ஆச்சாரிய ஒரு சொல்லியிருக்காரு, இப்படி இப்படி பண்ணுங்க, அது பண்ணீங்கன்னா பக்தி வரும்னு சொல்லியிருக்காரு, நம்ம அதை ஃபாலோ பண்றோம். அதுதான் வைதி சாதன பக்தி. பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து பகவான் மேல லவ் வரும் இல்லைங்களா. இப்போ முகமே தெரியாது, யாருமே தெரியாத ஒருத்தர் புடிச்சு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க 18-19 வயசுல, அவரை நம்ம புடிச்சு போய் நம்ம வந்து ஹஸ்பண்ட் நம்ம ஏத்துக்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரிதான் நீங்க வந்து சிரிக்கிறாங்க மீரா மாதாஜி, அது மாதிரிதான் நீங்க வந்து இந்த சாதன பக்தி பண்ண பண்ண நமக்கு வந்து பகவான் மேல லவ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா அவரோட கனெக்ட் ஆயிரும். அதுக்காக தான் அந்த வைதி சாதன பக்தி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஒரு சந்தேகம், துளசி பறிக்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கு என்ன மாதாஜி? மீரா மாதாஜி ஒரு நிமிஷம், மாதாஜி மீரா மாதாஜி என்ன மாதாஜி, இதை பிடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற வேற வழி இல்ல, வேற ஆப்ஷன் இல்லையே. கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா பிடிச்சுதான் ஆகணும் இல்லீங்களா? பாதி உள்ளவருக்கு டச் ஆகுது. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம், பாஞ்சாலி மாதாஜியோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வந்தேன் மாதாஜி. என்னன்னா துளசி வந்து ஏகாதசி அன்னைக்கு பறிக்க கூடாது, துவாதசி அன்னைக்கு பறிக்க கூடாதுங்க. அப்புறம் வந்து பொழுது விழுந்துல துளசி பறிக்க மாட்டாங்க சரிங்களா. அப்புறம் விழுந்துட்டு, அதாவது நைட் பொறிக்க மாட்டோம். ஏகாதசி கண்டிப்பா பறிக்க கூடாது, துவாதசி கண்டிப்பா பறிக்க கூடாது. ஏன்னா அவங்க வந்து பகவானோட தியானத்துல இருப்பாங்க துளசி மகராணி சரிங்களா. அப்புறம் இதுதான் வந்து இஸ்கான்ல நம்ம கொடுத்துக்க ரூல்ஸ். சில பேர் பாருங்க வெள்ளிக்கிழமை பறிக்க மாட்டாங்க, அமாவாசைக்கு பறிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் நாங்க பொதுவா இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரி, வேற யாரோ நைவேத்தியம் பத்தி எதுவும் கேட்டீங்க? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நைவேத்தியம் வைக்கிறப்ப துளசி வச்சு நைவேத்தியம் பண்ணிடுறோம், அது பழம் மட்டும் வைக்கிறோம் இல்ல பால் மட்டும் வைக்கிறோம். அப்ப அந்த துளசி நைவேத்தியத்தோட அதை எடுத்த துளசியை நம்ம சாப்பிட்டுக்கலாமா? ஆமா, பகவான் பிரசாதம். ஓகே, தேங்க்யூ, அதுதான் கேட்டேன். அந்த துளசி அப்புறம் ஒரு ரெண்டு எடுத்து வைக்கிறோமே, அதையும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ. சோ இதுதான் வந்து இப்ப தியான யோகா. சொல்லுங்க சொல்லுங்க மாதாஜி.
துளசி ஒரு சமயம் கிடைக்கலனா நம்ம நெய்வேத்தியம் அது இல்லாம பண்ணலாமா மாதாஜி? இல்ல நீங்க கடையில கண்டிப்பா துளசி கிடைக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வாங்கி நீங்க அதை வந்து காய வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம். அந்த காய வச்சு துளசி கூட போடலாம், அவசியம் இல்ல. நீங்க ஏகாதசனிக்கு பறிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்னா கடையில போய் வாங்கிக்கோங்க, கடையில அவங்க ஏற்கனவே பறிச்சுதான் கட்டி வச்சிருப்பாங்க, அதே வாங்கிக்கோங்க. இல்லையா நீங்க முன்னாடி பறிச்சது ஏதாவது ஒரு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். துளசி வந்து காஞ்சா கூட யூஸ் பண்ணலாம், ஒண்ணு தப்பு கிடையாது. ஆனா அந்த அன்னைக்கு பறிச்சிடாதீங்க, ஏகாதசி அன்னைக்கு பறிச்சிடாதீங்க, துவாதசிக்கு பறிச்சிடாதீங்க. சமைச்சிருங்க, சமைக்கிறீங்க, டேஸ்ட் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டு ஒரு தட்டுல இல்ல உங்களால ரொம்ப முடியல, பால் ஒரு டம்ளர் வைக்கிறேன்னா ஒரு டம்ளர் பால் பகவானுக்கு தனியா ஒரு புது டம்ளர் வாங்கி வச்சுக்கோங்க. அது வேற யாரும் எச்ச பண்ணிக்க கூடாது. புது டம்ளர் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி அதுல பாலை வந்து சக்கரை போட்டு ஆத்தி கொண்டே பகவான் முன்னாடி வச்சு ஒரு துளசி போட்டு வைங்க. அப்புறம் மணி இருந்துச்சுன்னா நீங்க புதுசா நீங்க எல்லாம் புதுசா பண்றதுனால ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொன்னீங்கன்னா போதும். இல்ல அது கொஞ்சம் பிராக்டிஸ் ஆனவங்களுக்கு அங்க நீங்க இஸ்கான்லயே ஒரு எல்லோ கலர் புக் ஒண்ணு, கிருஷ்ண பக்தி ஆரம்ப நிலை வழிகாட்டின்னு ஒரு புக் இருக்கும், அதுல ஆஃபரிங் மந்திராலாம் இருக்கும். இப்ப இனிஷியலா பண்றீங்கன்னா நீங்க மூணு வாட்டி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லிட்டு நீங்க முதல்ல உள்ள போய் பாலை வச்சுட்டு விழுந்து வணங்கிட்டு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லிட்டு நீங்க வந்துருங்க, வெளியில வந்துருங்க. அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சுட்டு திருப்பியும் வந்து நீங்க இப்படி கை தட்டிட்டு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பகவான் பெர்மிஷன் வாங்கி கை தட்டிட்டு உள்ள போய் அந்த ஒரு மணி அடிச்சுட்டு அந்த பிரசாதம் அந்த பாலை வந்து நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. அதை வந்து எடுத்துட்டு வந்து நீங்க நீங்க குடிச்சுக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க ரெகுலரா குடுக்கிற பால்ல கலந்து கூட நீங்க குடிச்சுக்கலாம். தனியா வச்சுக்கோங்க மாதாஜி, நீங்க உங்க சாய்ஸ். நீங்க ஒரு ஊதுபத்தி காமிச்சாலும் சரி, ஒரு பகவானோட போட்டோக்கு ஒரு பூ போட்டு ஊதுபத்தி காமிச்சாலும் ஒரு சந்தோஷப்படுவாரு. இல்ல நான் நெய் தீபம் காமிக்கிறேன்னா தாராளமா காமிக்கலாம், பூ காமிக்கிறேன்னா தாராளமா காமிக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். நீங்க ஊதுபத்தி காமிச்சா கூட அவர் சந்தோஷப்படுவார். ஆரத்தி காமிக்கிறேன்னா பெஸ்ட், தாராளமா காமிக்கணும், உங்களால முடியும்னா பண்ணுங்க. அதுக்கு வந்து அதுக்கு ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்கு. காலையில மங்கள ஆரத்தி அப்படிங்கிறது என்னன்னா 4:30 அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இஸ்கான் டெம்பிள் எல்லாத்துலயுமே பகவானுக்கு மங்கள ஆரத்தி ஃபர்ஸ்ட் ஆரத்தி காமிப்பாங்க. அந்த ஆரத்திக்கு ஒரு சாங் போடுவாங்க, சம்சாரதாவா நளலீட லோகா அப்படி போட்டு அந்த ஆரத்தி காமிப்பாங்க. நீங்க யூடியூப்ல எல்லாம் கூட நீங்க பாக்கலாம். சோ அப்ப பண்ண நீங்க அந்த மாதிரி பாட்டை போட்டுட்டு நீங்க பண்ணலாம். இல்ல எனக்கு நடுவுலதான் டைம் இருக்கு, என்னால ஒரு ஊதுபத்தி தான் காமிக்க முடியும்னா தாராளமா ஒரு ஊதுபத்தி பகவானுக்கு காமிச்சுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க இனிஷியலா. ஹரே கிருஷ்ணா. இல்ல உங்களால மூணு வேலையை பண்ண முடியும்னா தாராளமா பண்ணுங்க, பகவான் ஹாப்பியா இருப்பார். நீங்க எவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க பண்றீங்களோ அவ்வளவு அவ்வளவு சந்தோஷப்படுவார். என்ன நினைக்குது இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். மீரா மாதாஜி எதுக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி, இப்போ வந்து நம்ம நேயத்தியம் பண்ணும்போது கிருஷ்ணா கிருஷ்ணாக்க ஏத்துக்க சொல்லிட்டு நம்ம பண்றோம் கிருஷ்ணாட்ட. இப்போ முதல்ல வந்து குருட்டு தான் சொல்லணுமா மாதாஜி? கிருஷ்ண பக்தி ஆரம்ப நிலை வழிகாட்டின்னு ஒரு புக் இருக்கு, அதுல மூணு மந்த்ரா கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் குருவுக்கு நமோ விஷ்ணு பாதாய அந்த மந்த்ரா இருக்கு இல்லையா, அந்த மந்த்ரா சொல்றது. அதுக்கப்புறம் நமோ மகா வதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌர துவேஷே நம, இது சைத்தன்ய மகாபிரபு. அடுத்தது நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயச்சா ஜகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம, இது வந்து பகவானுக்கு. இது எல்லாமே மூணு மூணு வாட்டி சொல்லணும். அதான் மாதாஜி ஆஃபரிங். ஒரு மணி அடிச்சுட்டு நீங்க மூணு வாட்டி சொல்லிட்டு வச்சுட்டு விழுந்து வணங்கிட்டு வந்துடணும். திருப்பி எடுக்கிறப்போ நம்ம விழுந்து வணங்கிட்டு தான் அந்த ஆஃபரிங் எடுத்துட்டு வரணும். ஆமா, நாம குடுக்கறது குருவுக்கு, குரு வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு, அவங்க வந்து ராதாராணிக்கு,
அவங்க வந்து பகவானுக்கு. அப்படிதான் போகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நம்ம போட்டோ வச்சு கும்பிடணும்னா அது ராதா ராணியோட இருக்கணுமா இல்ல வெறும் கிருஷ்ணர் மட்டும் கும்பிடலாமா? போட்டோ உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்குதுங்க? நான் இது மாதிரி இந்த ஸ்டாச்சு தான் வச்சிருக்கேன். ஓ சரி. நீங்க எந்த ஊர் மாதாஜி? நான் பெங்களூர். பெங்களூர் மாதாஜி. நீங்க அங்க இஸ்கான் போனீங்கன்னா போட்டோ கிடைக்குமே, பகவான் ராதா ராணியோட அழகா போட்டோஸ் இருக்கும். நீங்க வாங்கிட்டு வந்து பண்ணலாம். கேக்குறேன், ரெண்டு பேரும் இந்த பிறவில பாதியில விட்டுறோம். நெக்ஸ்ட்ல வந்து நம்ம ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் ஒழுங்கா சொல்லிட்டு, பட் சப்போஸ் நம்மளால அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியலனா நெக்ஸ்ட் பிறவி மனித பிறவி கிடைக்கும் சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றவங்களுக்கு ஒரு கன்செஷன். ஓகேங்களா? என்ன ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க? சரி, ஆனா மனுஷ ஜென்மம் கிடைச்சா இந்த ஆத்மாவை இதே தொடரும். பக்தியில வந்து பக்தி நமக்கு கிடைக்கும். நீங்க வந்து ஏதோ ஒரு இஸ்கான் டிவோட்டியோட வீட்டுல குழந்தையா பிறப்பீங்க, ஆனா நீங்க அதை எடுத்து பண்ணணும், திருப்பி நீங்க பக்தி எடுத்துக்கணும். அப்பதான் முயற்சி பண்ணி பகவான் போகணும். கண்டிப்பா பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். அதுவும் இனிமே நினைச்சு பாருங்க, இனிமே இந்த மெட்டீரியல் வேர்ல்டு வாழவே தகுதி இல்லாத இடமா. அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுட்டு பேசிட்டு இருந்தேன். அவ சொன்னா ஒரு பையன் வந்து லவ் பண்ணிட்டு வந்தானாமா, அதுக்கு வந்து ஆன்டி முன்னெல்லாம் வந்து அம்மா அப்பா எல்லாம் அப்செக்ட் பண்ணுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மோசம் ஆயிடுச்சு. ஏன்னா பையனும் பையனும் லவ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அப்படி ரொம்ப வந்து படு மோசமா போயிட்டு இருக்கு நம்ம சுத்தி. நம்ம இப்ப பாக்குற சமூகமே, நாம இனி போய் உயிரை விட்டு திருப்பி மேல போய் நெருப்பி கீழே வந்து திருப்பி மனித பிரிவை கிடைச்சு வர்றப்ப இங்க இன்னும் மோசமாயிரும். நம்ம பக்தி பண்ணும்னு நினைச்சா கூட என்ன ஆகும்னா சூழ்நிலை வந்து மோசமா இருக்கும். அதுதான் பிரபுபாத் சொல்றாரு, இப்ப உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதை யூஸ் பண்ணி பகவான்கிட்ட போக ட்ரை பண்ணுங்க. திருப்பி விட்டீங்கன்னா ரொம்ப இஸ்கான் இருக்காது நீங்க வர்றப்ப. அப்புறம் உங்களுக்கு உங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. 10,000 வருஷத்துக்கு அவருடைய புக்ஸ் இருக்கும், அவரு அவரோட எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காதான், அதுக்கப்புறம் உங்களை யாரும் காப்பாத்த முடியாதுன்னு பிரபுபாத் சொல்றாரு. சோ நம்ம மேல போய் கீழே போய் வர்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் நமக்கு தெரியாது. அதனால அடுத்த ஜென்மத்தை வச்சு கனவெல்லாம் காங்காதீங்க, கையோட பக்தி பண்ணி பகவான் போக ட்ரை பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. கிடைக்குமா மாதாஜி? கிடைக்காம எங்க போதும்? ஆச்சாரியா சொல்றாரு இல்லையா, பக்தி பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும். மாதாஜி, ஆன்மீக உலகம் இதை விட 3 மடங்கு பெருசு. திரிபாத் விபூதி அங்க அத்தனை பேர் இருக்காங்க. இது ஜஸ்ட் ஏகபாத் விபூதி, பகவானுடைய ஒரு போர்ஷன் தான் இது. அங்க இருக்காங்க எத்தனையோ ஆத்மா அங்க இருக்காங்க. இன்னும் நீங்க இன்னும் எத்தனை பேர் போனாலும் இடமெல்லாம் இருக்க, கவலையே படாதீங்க. ரிசர்வ் பண்ணுமோன்னு பண்ணாதான் போக முடியும். சும்மா நீங்க கிளாஸ் கேட்டு இதோட விட்டு போயிட்டீங்கனால போக முடியாது. சீரியஸா எடுத்து பக்தி பண்ணணும். அடிக்கடி சொல்ற கதை அதான். ஒரு ஒருத்தர் ஒரு பக்தர் ஒருத்தர் ஒரு தடி வச்சுட்டு அந்த கிராமத்துல உட்கார்ந்து இருக்காரு. எதுக்கு இந்த தடின்னு கேக்குறாங்க. புலி இந்த பக்கம் வருமாமா அப்படிங்கிறது. ஏங்க புலிய போய் இந்த குச்சியை வச்சு விரட்ட முடியுமான்னா, அது வந்து எனக்கும் தெரியும் உனக்கு தெரியும், நான் வந்து முயற்சி பண்றேனான்னு பகவான் பாப்பாரு. நான் முயற்சி பண்றேன்னு அவர்கிட்ட காமிக்கிறக்கானா அந்த தடி, என்னால புளியெல்லாம் என்னால விரட்ட முடியாது, அதை அவரு தான் பண்ணணும் அப்படின்பாரு. அது மாதிரி நான் ஒரு ஸ்டெப் வைக்கணும், வச்சா பகவான் கண்டிப்பா நம்மளை நோக்கி 100 ஸ்டெப் வருவார். நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா அது நம்மளை வந்து யாருமே காப்பாற்ற முடியாது. நமக்கு அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதை யூஸ் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆக பார்க்கணும். அதுதான் ஹரே கிருஷ்ணா. சோ நீங்க எல்லாம் படிச்சு பாருங்க. நீங்க மறுபடியும் அதனால டவுட்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு பண்ணுங்க, போடுங்க குரூப்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாமே புரியுற மாதிரிதான் இருக்கு. லாஸ்ட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. காலையில 4 மணிக்கு வந்துருந்து அந்த குரு ஆர்த்தி பண்றேன் மாதாஜி வந்து. அப்புறம் சிஷ்டாஷ்டகம் வந்து நெய்தீபம் காமிக்கிறேன். அது என்னைக்குமே வந்து அந்த வாய்ப்பு பகவான் கொடுக்கணும்னு
கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கோ. எஸ் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. அப்புறம் அப்புறம் 5 மணிக்கு சாண்டிங் பண்ண கரெக்டா இருக்கு டைம். 5 மணி. எஸ் மாதாஜி, வெரி குட். அத 3:30 ஆகும்போது எழுந்திருந்து குளிச்சு எல்லாம் ஆரத்தி பண்ணி முடிக்கும் போது கிளாஸ் கரெக்டா இருக்கு டைம். ஓகே.